கம்பளையில் கடத்தப்பட்ட 2.5 வயதான முகமது சல்மான் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று பிற்பகல் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன்போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே அவை. மட்டக்களப்பு கரடியினாறு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முற்பகல் சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டான். சிறுவனுடன் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட உறவுமுறை இளைஞன் கடத்தலை திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கம்பளியைச் சேர்ந்த முகமது சல்மான் என்ற இந்த சிறுவன் அவருடைய மாமாவான 25 வயதான முகமது அசாம் என்பவருடன் கடந்த புதன்கிழமை காணாமல் போயிருந்தான். வீட்டிற்கு அருகிலுள்ள தனது தந்தையின் கடைக்கு மதிய உணவை எடுத்துச் செல்லும் போது இவர்கள் இருவரும் காணாமல் போனதுடன் உறவினர்களுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின்படி இது கடத்தல் என தெரியவந்தது. கடத்தப்பட்ட தினம் தொலைபேசி அழைப்பில் தொடர்பு கொண்ட நபர் 30 லட்சம் ரூபாய் கப்பம் கோரியிருந்தார். பின்னர் கப்பத்தொகை 10 லட்சமாக குறைக்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் சில போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் சிறுவனுடன் இருந்த இளைஞர் நேற்று பிற்பகல் கண்டியில் கண்டுபிடிக்கப்பட்டார். அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது 2.5 வயதான சிறுவன் மட்டக்களப்பு கரடியனாறு பிரதேசத்தில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்தது. அந்த இளைஞன் மற்றொரு குழுவின் ஒத்துழைப்புடன் சிறுவனை கடத்திச் சென்று கப்பம் கோரியுள்ளதாக இதுவரை மேற்கொண்டுள்ள விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுவன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டில் பெண்ணொருவரும் அவரது மகளும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஹஸ்பண்ட் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வர வந்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பேத்துக்குமே நன்றி.